Hello aspirants, welcome to Success IAS. In this video, TNPSC General English books review. So, what are the books about? TNPSC General English Asan Publication Veliyittirukka in the book. Venkatraman sir published in the book. He is two times state topper in Group 2 and Group 2A. So, in the book and Suresh Academy set of books. So, Part A book, Part B book, Part C and TNPSC Old Question Bank. Four books. In the books வந்து நீங்க தனித்தனியாவும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த book அந்த book என்ன டிஃபரன்ஸ் எது பெஸ்ட் அப்படிங்கற மாதிரி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சோ இந்த book பாத்தீங்க அப்படினா இதுடைய பிரைஸ் வந்து சுரேஷ் அகாடமி books வந்து 520 ரூபீஸ் வருது உங்களுக்கு பிரைஸ் ஆசான் பப்ளிகேஷனோட இந்த book பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பிரைஸ் வந்து நியூ எடிஷன் 550 ரூபீஸ் வருது இது அடிஷனலா பாத்தீங்கனா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் சேர்த்து ஒரு 625 ரூபீஸ் கிட்ட வருது ஓகேங்களா சோ இந்த book ஆர்டர் பண்ணனும் அப்படினா இதுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சுரேஷ் அகாடமி புக்கும் பாத்தீங்கனா அவங்க வெப்சைட் லிங்க் கொடுக்கறாங்க அத போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ இந்த ரெண்டு book எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது வந்து ஆல் இன் 1 இந்த bookல பாத்தீங்கனா இந்த booksல கொடுத்திருக்க எல்லாமே ஒரே book-ஆ கொடுத்திருக்காங்க அதல தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ இதல பாத்தீங்கனா உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய பிராக்டீஸ் क्वेश्चंसும் கவர் ஆயிருக்குது கிராமர் எக்சர்சைஸ் book wise-ஆவும் தனியா கொடுத்திருக்காங்க प्रीवियस இயர் क्वेश्चंसும் இதிலே கொடுத்திருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் மாதிரி அங்கங்க கொடுத்திருப்பாங்க முக்கியமா பாத்தீங்கனா போயம்க்குலாம் பாத்தீங்கனா உங்களுக்கு இதல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க சம்மரின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க இந்த bookல நான் பெஸ்ட்டா பார்த்தது என்ன அப்படினா இதுதான் இது வந்து சுரேஷ் அகாடமி bookல மிஸ் ஆகுது மத்த எல்லாமே இந்த bookல இருக்குது அப்படியே அதுலயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு சோ எந்த book பெஸ்ட் அப்படினு நான் ஃபுல்லா ரிவ்யூ சொல்லிடுறேன் நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு bookல இருக்க கூட ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த bookல வெங்கட்ராமன் சாரோட இந்த book பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்குது சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கனால சிலபஸ் ஓல்ட் books பேஸ் பண்ணி இருக்கனால இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்ட் books கவர் ஆயிருக்குது இந்த bookல சுரேஷ் அகாடமி booksல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா நியூ books உடைய அந்த சாப்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா நியூ booksல இருக்க கூடிய சில poems அண்ட் அதோட லெசன்ஸும் பாத்திருக்கீங்கனா கொடுத்திருக்காங்க அண்ட் அந்த லெசன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா poem லெசன்ஸ்க்கு வந்து அடிஷனல் क्वेश्चंस பிராக்டீஸ் क्वेश्चंस அந்த மாதிரி தனியா கொடுக்கல ஜஸ்ட் அந்த bookல இருக்க கூடிய சாப்டர்ஸ் இதல அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க இந்த bookல பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் அதாவது நியூ books பேஸ் பண்ணி ஒரு book ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த book வந்து இன்னும் 10 டேஸ்ல வந்துரும் சோ அந்த book வந்துச்சு அப்படினா அந்த bookயும் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம் சோ நீங்க சிலபஸ் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினா சிலபஸ்ல இருக்குறது ஓல்ட் books வந்து நல்லா படிச்சிட்டு அதுக்கப்புறமா நியூ புக்ஸ்ல இருக்கக்கூடிய கிராமர் சாப்டர் அடிஷனல் இந்த poems poets பத்தியும் வந்து நீங்க அடிஷனலா பாத்துக்கிறது உங்க ப்ரிபரேஷனை ஒரு 100% கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இந்த book பாத்தீங்கன்னா ஓல்ட் books ஃபுல்லா இருக்குது அண்ட் நியூ books வந்து இப்ப புதுசா பப்ளிஷ் பண்ண போறாங்க ஓகேங்களா சோ இந்த book பாத்தீங்கன்னா ஆல் இன் 1 எல்லாமே ஒரே book-ஆ கொடுத்திருக்காங்க சுரேஷ் அகாடமி books பாத்தீங்கன்னா தனித்தனியா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இதோட கண்டென்ட் நம்ம இப்ப பார்த்தறலாம் ஓகேங்களா சோ இந்த book எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட் பேஜ் அப்துல் கலாம் சார் மோட்டிவேஷன் இந்த book பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் கைட் பண்ற மாதிரி அங்கங்க அதாவது நோட்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க சோ ஆத்தர் வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படினு சின்னதா ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும் இதல சோ இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் எ சன் ஃபர்ஸ்ட் பர்ன் லைக் எ சன் ஓகேங்களா அப்துல் சாரோட அப்துல் கலாம் சாரோட கோட்ஸ் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த book வந்து நம்ம போட்டோ காப்பி பண்றது இல்ல PDF மாத்துறது இந்த மாதிரி பண்ண கூடாது அதனால இந்த book உடைய PDF அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது சிலபஸ் சோ இதல சிலபஸ் வைஸ் பேஜ் நம்பர் கொடுத்திருக்காங்க சோ பார்ட் ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் பி கொடுத்திருப்பாங்க பார்ட் பி உடைய போயம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா இந்த bookல பெஸ்ட் அப்படி நான் ஃபீல் பண்றது என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க சோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுத்துட்டோம் அப்படினா அதோட டெஃபினிஷன் ஒவ்வொண்ணுத்துக்குமே டெஃபினிஷன் எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்த போயம்ஸ் ஒரு ஒரு போயம்ல இருந்தும் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இது பாருங்க இது வந்து உங்களுக்கு பிராக்டீஸ் क्वेश्चन இப்போ நீங்க படிச்சத பிராக்டீஸ் பண்றதுக்கு இந்த क्वेश्चंसலாம் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வந்து இந்த ஆன்சர் கரெக்ட்டா இருக்கா அப்படினு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் கீயும் பக்கத்துலயே கொடுத்திருப்பாங்க நீங்க பாத்துக்கலாம் இப்போ போயம் இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு books சமச்சீர் books இல்ல அப்படினா கவலையே வேணாம் உங்களுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா சிலபஸ்க்கு என்னென்ன சாப்டர்ஸ் போயம்லாம் தேவையோ அதெல்லாம் இதுலயே கொடுத்திருப்பாங்க எங்க எங்க அந்த சிலபஸ் வைஸ் கொடுத்திருப்பாங்க சோ இது பாருங்க ஃபர்ஸ்ட் bookல எப்படி கொடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி அந்த போயம் அதுக்கு அப்புறம் ஆத்தரோட அந்த போயட்டோட அந்த நோட்ஸ் கொடுத்திருப்பாங்க
பிளஸ் இதுல அடிஷ்னலா உங்களுக்கு சம்மரி ஆஃப் த போயம் கொடுத்திருப்பாங்க. இதுதான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பெஸ்ட் பார்ட். இது வந்து சுரேஷ் அகாடமி புக்ஸ்ல இந்த பார்ட் உங்களுக்கு மிஸ் ஆகுது. சோ சம்மரி ஆஃப் த போயம்னா இந்த போயம் படிச்சுட்டு உங்களுக்கு அதோட மீனிங் வந்து இங்க நீங்க படிச்சுக்கலாம். இந்த போயம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்ற சம்மரி இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? மத்தபடி புக்ல இருக்க மாதிரி போயம், போயட் பத்தி அண்ட் கிளாசரி உங்களுக்கு அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சம்மரி இதுதான் இதோடைய பெஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த போயம்ல இருந்து வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ். சோ மொத்தமா வந்து இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடும். சோ நீங்க போயம் படிச்சுட்டு அதோடைய சம்மரி படிச்சீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க இந்த பிராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இந்த புக்கை நீங்க ஃபுல்லா படிச்சாலே நீங்க வந்து கிளாஸும் ஜாயின் பண்ணா, டெஸ்ட் சீரீஸும் ஜாயின் பண்ணா, இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் மாதிரி இருக்கும். சோ ஒன்னொன்னுமே அந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து குவிக் ரிவிஷன் ஃபார் எக்ஸாம் கொடுத்துருக்காங்கல்ல. சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டு புக்லயுமே கொடுத்துருக்காங்க. சோ மோஸ்டா வந்து கண்டென்ட் வந்து ரெண்டுத்துலயுமே சேமா தான் இருக்கு. இந்த சம்மரி கொடுத்துருக்கிறது இன்னொரு சின்ன சின்ன விஷயம் தான் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து அடிஷ்னலா கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு போயம்க்குமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸ், குவெஸ்டன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இந்த குவெஸ்டன்ஸ் எல்லாமே நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே போதும், இங்கிலீஷ்ல கண்டிப்பா நீங்க 95+ வாங்கலாம். ஓகேங்களா? சோ சிலபஸ் வைஸ் உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க. சோ இதுல பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இந்த சம்மரி ஆஃப் த போயம். நீங்க இது படிச்சு பாத்தீங்க அப்படின்னாலே இந்த போயம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சுரேஷ் அகாடமியோட புக்ஸ் பாக்கலாம். சோ இது பார்ட் பி புக் எடுத்துக்கலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாலும் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் போயம் கொடுத்துருக்காங்க. போயம் கொடுத்துட்டு கிளாசரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன மிஸ் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த சம்மரி பார்ட். ஓகேங்களா? அந்த போயம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அந்த எக்ஸ்பிளனேஷன் சம்மரி இதுல மிஸ் ஆகுது. இதுக்கும் அதுக்கும் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுதான். சோ ஒரு படி முன்னாடி இருக்கிறதுக்கு அந்த புக் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சம்மரி பார்ட் தான். நமக்கு போயம் அப்படின்றது டைரக்டா நம்மளால புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அது என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அந்த சம்மரி படிச்சா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ மத்தபடி எல்லாமே சேமா தான் இருக்கு. அதுல வந்து அந்த குவிக் நோட்ஸ் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, இதுல வந்து பின்னாடி கொடுத்திருக்காங்க. சோ எல்லா போயமும் முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க குவிக் நோட்ஸ். மத்தபடி கண்டென்ட் எல்லாமே ஒரே மாதிரிதான் கொடுத்திருக்காங்க. சோ க்வெஸ்சன்ஸும் பாத்தீங்கன்னா அதுல இருக்க மாதிரிதான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சில க்வெஸ்சன்ஸ் மிஸ் ஆகுது. அதுல ஒரு 55 க்வெஸ்சன் அப்படின்னா இதுல ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் கொடுத்திருக்காங்க. மோஸ்டா எல்லாமே சேமா தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பயோகிராபி. இப்ப போயம்ஸ்க்கு அடுத்து அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்ஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பயோகிராபி அப்படின்ற பார்ட் இருக்கும். சிலபஸ் வைஸ் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சோ பயோகிராபினா பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்டென்சிவா கொடுத்திருக்காங்க, நல்லா டீடைல்டா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ படிச்சுட்டு உங்களுக்கு ஈஸியா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுமே இதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டு புக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. 90% உங்களுக்கு எல்லாமே சேமா தான் இருக்குது. சோ இது வந்து உங்களுக்கு பார்ட் பி. சோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெசன்ஸ், போயம்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு புக்ல எப்படி இருக்குமோ அந்த லெசன் அப்படியே இதுல கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு சமச்சீர் புக்ஸ் இல்ல அப்படின்ற கவலை வேணாம், இந்த புக்ஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பி ஃபுல்லா கவர் ஆயிருக்கு க்வெஸ்சன்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் சி. சோ பார்ட் சில போயம், போயட்ஸ், நேஷனாலிட்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு புக்லயுமே கண்டென்ட் வந்து அப்படியே சேமா தான் இருக்குது. ஓகேங்களா? சோ எந்த புக் உங்க கையில இருக்கோ அதுவே நீங்க படிங்க. ரெண்டு புக்கும் வாங்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லை. ஓகேங்களா? சோ இது வந்து பார்ட் சி உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்ட் ஏ பார்க்கலாம். பார்ட் ஏ இதுல பெஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து இதுல நீங்க ஒவ்வொரு சாப்டர் படிச்சுட்டு அப்படியே அதோடைய க்வெஸ்சன்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு மொத்தமா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸோடைய பெனிஃபிட்காக எல்லாமே மொத்தமா ஒன் டைம் ரிவிஷன் பண்ற மாதிரி, எல்லா போயம், போயட்ஸ் இது எல்லாமே மொத்தமா ரிவிஷன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிராமர் பார்ட் பார்ட் ஏ. பார்ட் ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேசல் வேர்ப்லாம் இருக்குல்ல, சோ ஃப்ரேசல் வேர்போடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த புக்கும் அந்த புக்கும் என்னன்னா அதுல வந்து கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க சுரேஷ் அகாடமி புக்ஸ்ல. அதுக்கப்புறமா வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, டெபினேஷன் எல்லாமே. இதுல வந்து டெபினேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். மத்தபடி ரெண்டுத்துலயுமே வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே சுரேஷ் புக்லயும் அதே மாதிரிதான் கொடுத்திருக்காங்க, எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுல கொஞ்சம் அடிஷனல் க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க, மத்தபடி எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. இதேதான் அதுலயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? சோ ஒரு ஒரு சாப்டரும் படிச்சுட்டு இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. சோ இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்ட் ஏ.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு questions practice questions and previous year question வந்து இதுல இன்குளூட் பண்ணிருக்காங்க இல்ல என்னன்னா previous year question இது எந்த year ஓட question அப்படினு உங்களுக்கு கொடுக்கல சோ previous year questions அப்படினு கொடுத்திருக்காங்க அந்த previous year question வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சோ சுரேஷ் அகாடமி books-ல வந்து previous year question-ல உங்களுக்கு mention பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி அது எந்த எக்ஸாம் அதோட டேட் என்ன அப்படினு கொடுத்திருக்காங்க ஈஓ எக்ஸாம் அதோட டேட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த புக்ல அது எந்த இயர் எக்ஸாம் அப்படினு மென்ஷன் பண்ணல பட் எல்லாமே क्वेश्चंस வந்து சேம் தான் எந்த இயர் நமக்கு முக்கியம் இல்ல அதர்க்க क्वेश्चंस வந்து நம்ம பிராக்டீஸ் பண்ணிட்டோம் அப்படினாலே போதுமானது சோ प्रीवियस இயர் क्वेश्चनம் இதல கவர் ஆயிருக்குது அது இல்லாம அடிஷனலா நிறைய பிராக்டீஸ் क्वेश्चंस ஒரு 4000 பிளஸ் பிராக்டீஸ் क्वेश्चंसும் கொடுத்திருக்காங்க சோ இந்த क्वेश्चंस எல்லாமே பிராக்டீஸ் பண்ணாலே போதுமானது தான் सो नुक अद इन बेस्ट ना पाता अब इत व सुरेश अकाडमी बुक मारे वो स्टाडर्ड वैस उ ग्रामर पार्ट तनिया स्प्लिट पड़ी को पांग सो ग्रामर बेस्ड ऑन टेक्स्ट बुक क्वेश्चंस इत वो तनिया स्प्लिट पड़ी को स्टाडर्ड बुक ग्रामर अदार नईन्त एय्त सिक्स्त सेवन தனியா ஸ்கூல் புக் பின்னாடி இருக்கிற அந்த கிராமரும் இத கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இது வந்து ஓவராலா உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ்க்கு இது படிச்சாலே 95 நீங்க கண்டிப்பா எடுத்துறலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷனல் क्वेश्चंस சோ இந்த क्वेश्चंस எல்லாமே பிராக்டீஸ் பண்ணி பார்த்தாலே போதுமானது क्वेश्चंस அதுக்கான கீயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இதுல ஒரு 300 क्वेश्चन இதுல ஒரு 400 क्वेश्चन அப்படினு சோ இதெல்லாம்மே உங்களுக்கு ஃபுல்லா பிராக்டீஸ் क्वेश्चंस தான் இதெல்லாம்மே பிராக்டீஸ் பண்ணி பாத்துக்கோங்க தனியா வந்து நீங்க டெஸ்ட் சீரிஸ் அப்படினு ஜாயின் பண்ண தேவையில்லை இந்த क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணாலே போதுமானது தான் டெஸ்ட் சீரிஸ்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் இருக்கும் அவ்வளவுதான் சோ இதுல பாத்தீங்கன்னா புக்ல எங்க எங்கெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குதோ அதையும் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13ல வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு W A R D S அப்படி இருக்கும் சோ இது வந்து W O R D S வரும் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்ஷனும் இதல மென்ஷன் பண்ணிருக்காங்க இது சுரேஷ் அகாடமியோட பார்ட் B புக் போயம்ஸ் இதுலயும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு என்னன்னா அந்த சம்மரி மிஸ் ஆகுது அவ்வளவுதான் மத்தபடி இதுலயும் அதுலயும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு சோ இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த प्रीवियस இயர் क्वेश्चन அப்ரிசியேஷன் क्वेश्चंस அதே क्वेश्चंस தான் கொடுத்திருக்காங்க சொல்ல போனா இது வந்து அந்த பயோகிராஃபி எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது இது பாத்தீங்களா நியூ সিলেবাস அடிஷனலா கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிருந்தல்ல சோ அந்த நியூ புக்ல இருக்கக்கூடிய அந்த போயமும் லெசனும் வந்து அப்படியே இதல கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இதல பாத்தீங்கன்னா இந்த நியூ சாப்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா क्वेश्चंस கொடுக்கல जस्ट अंद चाप्टर मट्टों आड पन्नीरुक्कांग अंद बुक पाथिंगना न्यू चाप्टर्स तनिया बुक पोडुरेन्नु सोल्लिरुक्कांग सो एसए क्वेश्चन्स एल्लामे रेंडुत्तुलयुमे सेमा दान इरुक्कुदु इदुल वंदु उंगलुक्कु प्राक्टिस क्वेश्चन्स वंदु अंद अलवुक्कु कोडुक्कल अदा ओरु मुख्यमान डिफरेंस अंद बुक पाथिंगना उंगलुक्कु इंद प्राक्टिस क्वेश्चन्स नरैय कोडुत्तिरुक्कांग सुरेश अकाडमी बुक्स अडिशनल प्राक्टिस क्वेश्चन कोडुक्कल बट प्रीवियस इयर क्वेश्चन को तनि क्वेश्चन बैंक कोडुत्तिरुक्कांग प्रीवियस इयर क्वेश्चन कोडुत्तिरुक्कांग अडिशनल क्वेश्चन्स कोडुत्तिरुक्कांग सुरेश अकाडमी प्रीवियस इयर क्वेश्चन बैंक पाथिंगना ओव्वोरु एग्जामुक्कुम कोडुत्तिरुक्कांग क्वेश्चन्स अप्डे कोडुत्तिरुक्कांग ओरिजिनल क्वेश्चन पेपर मारि नींगा इदा प्राक्टिस पण्णिक्कलाम सो अव्वलोदान डिफरेंस नेक्स्ट पार्ट सी बुक पाक्कलाम पार्ट सी बुक पाती पोएम पोएट्स नेशनलिटी एल सेम कंटेंट सो एंत बुको अदे बेस्ट बुक पढ़ आरमचर ओके चिना विषय बुक्स ना वांगी बुक पढ़ी एल उ 90-95% कवर आगे बुक्ला अब सजेशन वो वेंकटरामन सर बुक वांगो ऐसा क्वेश्चनसो ना समरी पार्टों को नेक्स्ट वंदु पार्ट ए बुक डिफरेंस अब ग्रामर पार्ट इतमारी फ्लो चार्ट मारी कुडुत्तिरुक्कांग एक्सप्लेनेशन कुछ अडिशनल कुडुत्तिरुक्कांग ग्रामर बुक नल्ला इरुक्कु मत्तबड़ी कंटेंट पाथिंगना इंगे स्टार्ट पन्नी एल्लामे सेमा दा इरुक्कुदु अदुल कुडुत्ता मादिरि दा इरुक्कुदु इन्नुम कुछ अडिशनल कुडुत्तिरुक्कांग इदु पाथिंगना उंगलुक्कु तमिळ्लयुम कुडुत्तिरुक्कांग तो तमिल मीनिंग ग्रामर बुक नल्ला मत्तबड़ी क्वेश्चन्स एल्लामे सेमा दा इरुक्कुदु
அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லி கரெக்டா இருக்கா அப்படினா நீங்க ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க யார் வந்து புக் ரெடி பண்ணாலுமே கண்டிப்பா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் சோ அதெல்லாம்மே நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரெண்டு புக்மே பாத்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்குது சோ ரெண்டு புக்லயும் என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டேன் பார்ட் ஏ பார்ட் பி சிக் குவெஸ்சன் பேங்க் இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரே புக்ல இருக்குது சோ இதுவரைக்கும் புக் வாங்கல அப்படினா சஜஷன் வந்து நான் இந்த புக் உங்களுக்கு பிரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா முக்கியமா வந்து சம்மரி பார்ட்டுகாகவும் அடிஷனல் क्वेश्चंस உடைய பிராக்டீஸ்காகவும் ஓகேங்களா सपोज உங்ககிட்ட சுரேஷ் அகாடமி books இருக்குனா அதுவும் ஓகே தான் அதுலயே படிக்கணும் ஓகேங்களா சோ நிறைய books வாங்குவேனா சோ என்ன books இருக்குதோ அத பேஸ் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சோ இந்த புக் கம்பரிசன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த ஓல்ட் நியூ সিলেবাস பேஸ் பண்ணி அதாவது நியூ books பேஸ் பண்ணி புக் வந்தாலும் அதையும் நம்ம ரிவ்யூ பார்த்தறலாம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் லைஃப் थैंक यू